கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:15. லூக்கா 3:15, Luke 3:15. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணங்கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், எப்படி இவங்களுக்கு யோவான் தான் கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துனா என்ன, அபிஷேகிக்கப்பட்டவர், வரப்போகிற ரட்சகர் என்பதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துங்கிறது பேர் கிடையாது. நிறைய பேர் தவறுதலா இயேசு கிறிஸ்துனா இயேசுங்கிறது முதல் பேரு, கிறிஸ்துங்கிறது அவருடைய சர்ணம் மாதிரி நினைக்கிறான். கிடையவே கிடையாது. கிறிஸ்துனா என்ன அர்த்தம், அபிஷேகிக்கப்பட்டவர், அனாயிண்டட், அதுதான் அர்த்தம். எதுக்காக அப்படி நினைச்சாங்க, நீங்க யோவான் 1:3 திருப்புங்க. யோவான் 1:3 என்ன பார்க்கிறோம், 19 பாருங்க. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். என்ன, நான் கிறிஸ்து அல்ல என்பதுல சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து மறுபடியும் 25 பாருங்க, யோவான் 1:25. அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எளியாவும் அல்ல, தீர்க்க தரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். என்ன, நீ கிறிஸ்து இல்லைன்னா நீ எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற, அப்ப என்ன, அதாவது ஜனங்களை மன திருப்பி ஜனங்களை தேவனிடத்துல திருப்புவதற்கு அபிஷேகிக்கப்பட்டவர் வருவார், அவர் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் தேவனோடு இசைப்பார், இசைந்து அவர்களை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்துவார் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தாங்க. யாரு, ஏன்னா மன திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவார், அவர்தான் இரட்சகர், அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு ஒரு 6 முன்பாக யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியத்தை தொடங்கி என்ன பண்றாரு, நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அறிக்கையிட்டு நிறைய பேர் வந்து மனம் திரும்புறாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யோவான் ஸ்நானகனை குறிச்சு இவர்தான் ஒருவேளை கிறிஸ்துவோ என்று தங்களுடைய இருதயங்கள் அவங்க யோசனையா இருக்கும்போது யோவானால என்ன சொல்ல முடிஞ்சது, தெளிவா நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன், நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவர் மூலமாய் கிறிஸ்துவிடம் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பிதாவாகிய தேவனிடம் போய் சேருவதற்கு நான் வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக யோவான் ஸ்நானகன் சொல்றார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை நம்புவதை பார்க்கிலும் அவங்க சபை போதகர் மேலையும் அவங்களுக்கு அபிமானமான ஒரு போதகர் மேலே ரொம்ப பாசமோ நம்பிக்கையே வந்துருச்சு. எப்படிங்க, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒருனா நீங்க தனியா உட்கார்ந்து நீங்க யாருகிட்ட ஜெபம் பண்றீங்க, முதல்ல உங்களுக்கு என்ன வருது, அவருக்கு சொல்லணும், நான் இந்த போதகருக்கு சொல்லணும், எங்க போதகர் சொல்லணும், இல்ல எங்க ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி உங்க ஊழியக்காரர்கிட்ட போறீங்களா இல்ல கிறிஸ்து கிட்ட போறீங்களா, ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க வந்து என்ன நினைக்க கூடாது, அண்ணே நான் அப்படி இல்லைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு பதிலாக வேறு யாரையோ ஒருத்தரை அங்க வச்சு விட்டு எதுனாலும் அவங்க சொல்லதான் செய்வாங்க. இப்போ ஒரு சிலர் இருக்காங்க எப்படின்னா, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எப்ப கல்யாணம் தேதி வைக்கிறது நீங்க சொல்லுங்க, நீ எப்ப என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகணும் நீங்க சொல்லுங்க, எப்ப என் பையனுக்கு வந்து இது பண்றது இல்ல எனக்கு எப்ப இது பண்றது, எந்த ஊர்ல வேலைக்கு போகணும், எங்க வீடு எடுக்கணும், எல்லாத்தையுமே ஒரு ஊழியக்காரனை நம்பி மொத்தம் கடைசியில என்னன்னா அவர் தான் அவங்களுக்கு வந்து இயேசுவே ஒழிய இயேசு கிறிஸ்துவ ஒழிய கிறிஸ்து இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள விடுவாங்களான்ற அளவுக்கு சந்தேகம். காரணம் என்னன்னா
அவங்களுடைய மோகம், அவங்களுடைய தாக்கம், அவங்களுடைய இது எல்லாமே யார நம்பி இருக்கு? ஊழியரை பின்பற்றாங்களே ஒழிய கிறிஸ்துவ பின்பற்றது இல்ல. ஒருவேளை நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஒரு ஊழியனா இருந்தா நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? நீங்க கல்வாரி சிலுவையில மரிக்கல, உங்களால ஒருத்தருமே ரட்சிக்கப்படல. உங்க வேலை என்ன? கிறிஸ்து யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் உங்க வேலை. யோவான் ஸ்நானகன்ட்ட இருந்து தயவு செய்து ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க சபைக்கு கீழே உங்க கீழே இருக்கிற மக்கள் யாராவது கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்தினா நீங்க உடனே அவங்களை திருத்தி, இல்ல நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்துவினால் பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்பாண்டம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய மக்களாய் வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.